ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி அதிக நாள் ஆயிடுச்சு. அதுக்கு ரீசன் வந்து நம்மளோட விளாக் சேனல் வெப்சைட் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்காக டைம் ஆகி போச்சு. ஏன்னா இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது, பிகாஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் மெயிலாக இருக்கட்டும் இல்லை கமெண்ட் பாக்ஸில் இருக்கட்டும் கமெண்ட் பண்ண மோஸ்ட்டாக அதிகமாக கேட்டதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் தமிழ்லையும் பார்த்துருப்பீங்க, டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபுல்லாக பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். பிகாஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஓகே, ரைட். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து பண்ணாமல், தட் மீன்ஸ் ஆன்லைனில் போயிட்டு ஒர்க் பண்ணாமல் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷியூராக சொல்கிறேன், 100% நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகே, ரைட். ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டீங்க, எங்கே போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. மொத்தம் ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங். வெப்சைட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன், அதில் வந்து நிறைய ஒர்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த ஒர்க் வந்து நீங்கள் வந்து பண்ணி கொடுத்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பே பண்ணுவீங்க. தட் மீன்ஸ் அந்த வெப்சைட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நம்ம வந்து கேட்டாங்களோ, அப்படி கேட்டால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஃப்ரீலான்சிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி எனக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி இது பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சுதந்திரமான இடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரீலான்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் லைக் இப்போ எனக்கு வந்து இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அனிமேட் பண்ணி கொடுங்க, அப்படி அனிமேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமாக இருக்குது ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறது. வெப்சைட்டுன்னு ஒன்று இருக்குது, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து ஃப்ரீலான்சிங் பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம், நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தென் மூணாவது பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட். நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க ஆன்லைனில் வந்து பேமெண்ட் வந்து கேட்குறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு பேமெண்ட் வந்து பே பண்ணாதீங்க. ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறதா ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறாங்க, அப்படி ஏதாவது பேமெண்ட் கேட்டாங்களுக்கு அந்த வெப்சைட் விட்டு வெளியேறி வந்துருங்க. மூணாவது பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸை வந்து டெய்லி வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கும். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்படின்றது ஒரு பிக் பிளாட்ஃபார்மு, அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டு போகணும். அப்படி அப்டேட் பண்ணுறது போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கில்லையும் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு போகணும். பர்டிகுலராக ஒவ்வொரு பர்சனுக்கு நம்ம ப்ரீவியஸாக கூட ஒரு வீடியோ வந்து பார்த்தோம்னா உங்களோட ஸ்கில்லை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து பார்த்துக்கணும். ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனல் அவைலபிளாக இருக்கும், போய் பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் உங்களோட ஸ்கில்லை டெய்லி அப்டேட் பண்ணுறது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்கில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மணி எர்ன் பண்ணலாம். லைக் இப்போ ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஆட் பண்ணிப்பாங்க, அதை நீங்கள் அதையும் நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஸ்கில்ஸை வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன். ஸோ நம்ம பார்த்துக்கிட்டுக்கூடிய வரிசையில் வந்து நம்ம மூணாவது அப்டேட் யுவர் ஸ்கில்ஸ். ஓகே, ரைட். ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஃபைவரில் இப்போ வந்து ஒர்க் பண்ணி கிடைக்கீங்க அப்படின்னா ஃபைவர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைஸாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஒர்க்கை கொடுக்குறதா இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரீலான்சிங்கே ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்ஏ கிளைண்டோடையோ இல்லை அமெரிக்கா லைக் ஒரு கனடா கிளைண்டோடையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஓமன் அந்த மாதிரி அதர் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கிளைண்ட்டோட நீங்கள் வந்து கம்யூனிகேட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓமன் இருக்கக்கூடிய ஒரு கிளைண்ட்டில் வந்து நீங்கள் வந்து கம்யூனிகேட் வச்சு லைக் ஒரு கிளைண்ட்டை அந்த அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சரௌண்டிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கண்ட்ரி இப்போ இந்தியாவுக்குள்ளே ஒரு சில கண்ட்ரி சில கிளைண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்தியாவை தாண்டி வேறு கண்ட்ரிக்குமே போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ஃபைவ்ன்றது வேர்ல்டு வைஸ் ரன் ஆகக்கூடியது. ஸோ அதர் கண்ட்ரிக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி கிளைண்ட்டை பிடிச்சி ஒர்க் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கில்லும் டெவலப் ஆகும், தென் அதே சமயத்தில் உங்களுக்கான ஒர்க் ப்ராஜெக்ட் வந்து நிறையா வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அதர் கண்ட்ரியோட லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நெட்ஒர்க் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அப்டேட் உங்களோட ஸ்கில்லை வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், தென் உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து நிறையா கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஃபிஃப்த்து வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம். டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கற்றுக்கணும். இப்போ லைக் நீங்கள் வந்து ஃபைவர் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அப்வொர்க்கு, தென் வந்து ஃப்ரீலான்சிங்கையும் தனியாக நிறைய வெப்சைட் இருக்குது, அந்த மாதிரி வெப்சைட்டு, தென் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் மீன்ஸ் ஃப்ரீலான்சிங் தனியாக வெப்சைட் மட்டும் இண்டிவிஜுவலாக ஒரு கம்பெனிக்கு ரன் ஆகும் பற்றி அந்த மாதிரி வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில் போயிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நிறையா நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பேஷிவ் இன்கம் வந்து கிடைக்கும். இப்போ ஃபைவரில் வந்து ஒன்று ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கிளைண்ட்டுக்கான ப்ராஜெக்ட் வந்து முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அது பேஷிவ் இன்கம் வராது. தட் மீன்ஸ் ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பேஷிவ் இன்கம் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி அதையும் நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிருந்தேன், 100% நீங்கள் ஆன்லைனில் ஒர்க் பண்ணலாம். தென் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பிளாட்ஃபார்ம் வெப்சைட்டாக இருக்கட்டும் ஃப்ரீலான்சிங்காக இருக்கட்டும் எல்லாத்துமே வந்து ஒர்க் பண்ணி கற்றுக்கோங்க. தென் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸை வந்து நீங்கள் எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள், முக்கியமானது இந்த பார்த்த பாயிண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது உங்களோட ஸ்கில்ஸை வந்து அப்டேட் பண்ணணும்.
ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும், உங்களுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரியோட கிளைண்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிஃப்த்தாக நம்ம வந்து பார்த்தது டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில் போயிட்டு ஒர்க் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேதர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றது தான். ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி என்னோடய சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி அந்த கமெண்ட் பண்ணி கேட்டது. ஸோ இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆன்லைனில் வந்து ஒர்க் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்கள். நிறையா இருக்குது, டைப்பிங் மட்டும் கிடையாது, நிறைய பேர் டைப்பிங் இருப்பீங்க, டைப்பிங் மட்டும் கிடையாது, டிசைனாக இருக்கட்டும், ப்ரோக்ராமாக இருக்கட்டும், அனிமேஷனாக இருக்கட்டும், இல்லை எடிட்டிங்காக இருக்கட்டும், எக்கச்சக்கமாக ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், எக்கச்சக்கமான இந்த குட்டி கிடக்கு. ஸோ அதில் ஏதாவது ஒன்றை வந்து ஃபஸ்ட் எடுத்து வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய் ஒரு 4-5 கற்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் வந்து யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த பேமெண்ட் மட்டும் எந்த ஒரு வெப்சைட்டுக்கும் பே பண்ணாதீங்க, ஓகே? அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மட்டும்லாம் நம்மளுடைய பிளாக் சேனல் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.